வெல்கம் டு டெக் வித் மீ. இந்த வீடியோவில் வந்து நம்ம கொரோனா வைரஸ் டெஸ்ட் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்றது பார்ப்போம். டெஸ்டிங் கிட்டில் வந்து சாம்பிள் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்யூஷன் பாட்டில் இருக்குது. இந்த சொல்யூஷனில் தான் நம்ம வந்து சலைவா வந்து ஸ்பிட் பண்ண போகிறோம். இது வந்து சலைவா கலெக்டிங் ஃபனல். இப்போ இது வந்து ட்ராப்பர். சலைவாவையும் அந்த சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணி இந்த ட்ராப்பரில் தான் நாம் வந்து எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து டெஸ்ட் கார்ட். மிக்ஸ் பண்ண சொல்யூஷன் ரெண்டுத்தையும் வந்து டெஸ்ட் கார்டில் தான் நம்ம வந்து போட போகிறோம். இது வந்து பவுச். இந்த பவுச்சில் தான் வந்து டெஸ்டிங் கார்டும் ட்ராப்பரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நாம் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் பாட்டிலில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சலைவா கலெக்ஷன் ஃபனல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சலைவாக வந்து துப்பணும். நல்ல டீப் த்ரோட்லேருந்து அடி தொண்டையிலிருந்து அப்படியே எச்சில் வந்து கலெக்ட் பண்ணி இப்படி துப்பணும். துப்பி இந்த மாதிரி நல்லா தட்டி ஃபுல்லாக சலைவாலாம் வந்து கீழே இருக்க சொல்யூஷனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணணும். ஸோ சலைவை வந்து கரெக்டாக வந்து அந்த சொல்யூஷனில் விழுந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அப்புறம் அந்த ஃபனலை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஸோ இப்போ இந்த ட்ராப்பர் எடுக்கிறோம். ட்ராப்பரில் வந்து அந்த மிக்ஸ் ஆன சொல்யூஷன் சலைவாக மிக்ஸ் ஆன சொல்யூஷனை வந்து எடுக்கிறோம். எடுத்து டெஸ்ட் கார்டில் வந்து விடுறோம். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் விட்டால் போதும். விட்டுட்டு ஸோ இந்த சொல்யூஷன் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது பார்த்துருப்பீங்க. இந்த டெஸ்ட் கார்டில் வந்து சொல்யூஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே டெஸ்ட் கார்டில் வந்து சி அண்ட் டி ரெண்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா. சியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் லைன் அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சியில் ஒரு பிங்க் லைன் மட்டும் அப்பியர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கரோனா இல்லை, நெகட்டிவ்னு அர்த்தம். சப்போஸ் சி அண்ட் டி ரெண்டுத்துலேயும் வந்து ரெண்டு பிங்க் லைன் அப்பியர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம், நீங்கள் டாக்டரை பார்க்க போகணும். இப்போ சப்போஸ் எந்த லைனுமே அப்பியர் ஆகலைன்னா நீங்கள் பண்ண ரிசல்ட் வந்து டெஸ்ட் வந்து தப்பு. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சி இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து 15-20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். சி இருக்கிற இடத்துல வந்து பிங்க் லைன் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ், கொரோனா இல்லைன்னு அர்த்தம். பாசிட்டிவ்னால் ரெண்டு பிங்க் லைன் வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிங்க் லைன் சி அண்ட் டி ரெண்டு பிங்க் லைன் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்க்கணும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.